ஹலோ மைடியர் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆக்கணும் அப்படிங்கிற கனவுகள் வந்து இருக்கலாம். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கலாம். அதுக்காகவே ஃபிலிம் மேக்கிங் எப்படி பண்ணுறது அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் என்னென்ன கஷ்டங்கள் அண்ட் என்னென்ன சவால்கள் அண்ட் என்னென்னலாம் நம்ம பிடிச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமஸ் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் லெவலப்பில் ஒரு கோர்ஸ் ஒன்று வச்சுருக்காரு. அதை நீங்கள் பார்க்கணும், கற்றுக்கணும், இல்லை அதுலேருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவலான விஷயங்கள்லாம் காத்திருக்கு. ஸோ நீங்களும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகலாம். ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நவம்பர் 27, எஸ், என்னோடய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன். 2014, எஸ் ஆப்வியஸ்லி அந்த மேட்ச் நான் பார்க்கல, ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே அந்த மேட்ச் வந்து பார்த்தோம். ஏன்னா அது வந்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் தான், ஷீல்டெல்லாம் விளையாண்டுட்டு இருந்த ஒரு டோர்னமெண்ட். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப் கக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், 25 வயசு தான் அந்த பையனுக்கு அப்போ ஆணுச்சு. ஸோ அவர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ அவருக்கு வந்து தலையில் அடிபட்டுருச்சு, பந்து அடிச்சிருச்சு. ஸோ அப்படியே சுருண்டு விழுந்துட்டாரு. அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவர் இறந்தும் போயிட்டாரு. ஓகே, இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. எஸ், சிட்னி கிரவுண்ட் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப வருஷம் ஃபஸ்ட்டு யாபகம் வர்றது வந்து பிலிப் கக்ஸ் தான். ஏன்னா அங்கே தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஷேன் அபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருப்பார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரீசன்ட் டைம்ஸில் கூட அவர் விளையாண்டுட்டு தான் இருக்காரு. அவர் போட்ட ஒரு பால் 135 km/h போட்டார். அந்த பால் வந்து அப்படியே அந்த கிரவுண்டில் அடித்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. பவுன்ஸ் ஆன உடனே வந்து அவரோட தலையில் பட்டுருச்சு, பிலிப் கக்ஸோட தலையில் பட்ட உடனே மனுஷன் சுருண்டு விழுந்துட்டாப்ல. ரொம்ப சின்ன பையன், யாருமே நினச்சி பார்க்கல அவர் வந்து இறந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலுமே ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டை தாண்டி வேர்ல்டு கிரிக்கெட்டையே அப்செட் பண்ண ஒரு டே அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கிட்ட இப்போ ஒரு இது இருக்குங்க, காசுக்காக விளையாடுறது, சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பம் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நான் அதை என்றைக்குமே பெருசாக நம்ப மாட்டேன். ஸோ ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அதில் எவ்வளோ எமோஷனல் இருக்குன்னு சொல்லிட்டு உணர வச்ச ஒரு விஷயம் தான் வந்து இந்த பிலிப் கக்ஸோட மரணம். எஸ், ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே அழுது புரண்ட நாள் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டில் நவ் நீங்கள் மேத்யூ வேடு இருக்கார்ல, அவரோட கையில் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப் கக்ஸோட அவரோட மூஞ்சை வந்து டாட்டூ போட்டிருப்பார். அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்லேயே ஒரு சூப்பரான ஒரு பிளேயருங்க அவர். அவர் பெரிய ஒரு ஜாம்பவனாக வருவாருங்கிற மாதிரிலாம் வந்து அந்த டைமில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற மாதிரி புதுசாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார் அவர். அவர் கரெக்டாக 63 ரன் இருந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ இப்போ வரைக்குமே நீங்கள் அந்த 63 அப்படின்னு ஒரு நம்பர் எங்கேயாவது இது பண்ணால் கூட எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து பிலிப் கக்ஸ் தான். அந்த அளவுக்கு அந்த ஒரு நம்பர் #63NotOut அப்படிங்கிறது வருஷம் வருஷம் இந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் லெவலில் ட்ரெண்டாக இருக்கும். எஸ், ஆப்வியஸ்லி நானுமே வருஷம் வருஷம் இதை பற்றி ஒரு வீடியோ வந்து டெஃபினெட்லி போட்டுருவேன். எப்படி சொல்கிறது, நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டை தாண்டி உலக கிரிக்கெட்டையே அளவச்ச ஒரு நாள். நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இடங்களில் அவருக்காக ப்ரே பண்ணிட்டுலாம் வந்து அந்த பிளாக் இது கட்டிக்கலாம் விளையாண்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மறக்க முடியாத ஒரு டே அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ டேவிட் வார்னர் ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னா ஃபிலிப் கக்ஸோட மரணத்துக்கு அப்புறம் நிறையா பேர் ரொம்ப பயந்தாங்க விளையாடுறதுக்கு. ஒரு இனிமே புது புது கிரிக்கெட்டர்ஸ் எப்படி வருவாங்கங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனால் அந்த மரணம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. எஸ், நிறையா நம்ம ஃபீல்டில் இருக்கிறப்போ நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணுங்கிறது தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஆப்வியஸ்லி வந்து அது வேணும்னு நடந்ததில்லை. அந்த பவுன்சர், அந்த ஒரு பவுன்சர் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. ஷேன் அபாட் வந்து அதுக்கப்புறம் அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியே பல வருஷம் இருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எப்படி அடிச்சு கொண்டுட்டோங்கிற மாதிரி ஒரு இது வந்து அவர் மனதுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இது கேமில் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அவேராக இருக்கணுங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டைமில் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். ஸோ இந்த 2014 நடந்த இந்த ஒரு சம்பவம் கிரிக்கெட் உலகத்தை எந்த அளவுக்கு யோசிக்க வச்சிச்சு அப்படின்னா, ஹெல்மெட் இருக்குல்ல, ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ ப்ரொடக்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பண்ணி அதுக்கப்புறம் நிறையா புது ஃபார்மெட் ஆஃப் ஹெல்மெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னே நான் சொல்லுவேன். உங்களுக்கு இது மாதிரி சம்பவம் ஞாபகம் இருக்கா இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த டைமில் யார் யாரெல்லாம் இதை நினச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பெரிய இது இதுலேருந்து கிடச்சது என்ன அப்படின்னா, நான் கிரிக்கெட் அப்போ ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து 2014 நான் வந்து ஐ திங்க் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்த டைம்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் நான் கேள்விப்பட்ட உடனே நாங்கள் அந்த டைமில் காலேஜ் லெவலில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அப்போயில வந்து ரொம்ப பயந்து ரொம்ப நாங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக இது பண்ணோம். நிறையா ஃபாஸ்ட் பவுலர்ஸை சந்திக்கிறதுக்கே பயந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ என்றைக்குமே நீங்கள் விளையாடுறீங்க ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரம் ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னா வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நமக்கு வந்து கேமுக்கு முன்னாடியே வேற சொல்லி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அதையும் தாண்டி நடக்கிற சில விஷயங்கள் வந்து நம்மளால் ஏற்றுக்க கொள்ள முடியாதது தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சம்பவம் அது மாதிரி ஒரு சம்பவம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் என்னென்னமோ பண்ணியிருப்பார். பட் அவர் இல்லை, 25 வயசுலேயே வந்து இறந்த ஒரு இதாக மாறிடுச்சு. ஸோ அதான் அது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. சப்ஸ்கிரைப் டு